மாணவர்களினுடைய தலையாய கடமை படிக்கிறது தான். அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை தான் அநீதிக்கு எதிராக போராடுறது. இதை கருத்தில் கொண்டுதான் இந்தியாவிலேயே முதன் முதல்ல 1936 ஒரு மாணவர் இயக்கம் உருவாக்கப்படுது. அந்த மாணவர் இயக்கத்தினுடைய பெயர் தான் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன். வரலாற்றில் பல முக்கிய போராட்டங்களை முன்னெடுத்த பெருமை அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தையே சேரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மாணவர்களினுடைய உரிமைகளை மீட்டு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்துல அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் பயணிச்சுட்டு இருக்கு. எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கல்வி வளாகத்துல சந்திக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எங்களுடைய அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம். மாணவர்களாகிய நீங்க உங்களுடைய கல்வி வளாகங்கள்ல சாதி ரீதியான, மத ரீதியான, பாலின ரீதியான அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி கொண்டிருந்தாலோ, அல்லது பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி கொண்டிருந்தாலோ, அல்லது கல்வி நிறுவனத்தினுடைய அதிகாரத்தினால பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலோ, அல்லது அரசு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய கட்டணத்தை விட உங்களுடைய கல்வி நிர்வாகம் அதிகமா கட்டணம் வசூல் செய்யறாங்க போன்ற பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தா உங்களுடைய பிரச்சனைகளை கேப்ஷன்ல நான் கொடுத்திருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் ஒருபோதும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் தாமதிக்காது. ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இஸ் அ நான் கவர்மெண்டல் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்.